அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தை சேர்ந்த 68 வயது கோடீஸ்வரர் ஒருவர் சில மாதங்களுக்கு முன்னர் 24 வயது பெண் ஒருவரை மூன்றாவதாக திருமணம் செய்து கொண்டார். சில மாதங்களில் இவர்கள் இருவரும் தாங்கள் தாத்தா பேத்தி உறவு முறை கொண்டவர்கள் என அறிந்தனர். புளோரிடாவை சேர்ந்த அந்த கோடீஸ்வரருக்கு ஏற்கனவே 2 முறை திருமணம் நடைபெற்று விவாகரத்தம் ஆகிவிட்டது. முதல் 2 குடும்பங்களுடன் பெரிதாக தொடர்பு ஏதும் இல்லாமல் தான் வாழ்ந்து வந்துள்ளார் அந்த கோடீஸ்வரர். 2வது திருமணத்தில் இருந்து விவாகரத்து பெற்ற பெண் 2 வருடங்களுக்கு பிறகுதான் அவருக்கு லாட்டரி மூலம் $1 மில்லியன் பணம் கிடைத்தது. இதன் மூலம்தான் அவர் பெரும் செல்வந்தரானார். சமீபத்தில் ஆன்லைன் மூலமாக டேட்டிங் செய்து வந்த 24 வயது பெண்ணை இந்த புளோரிடா கோடீஸ்வரர் திருமணம் செய்து கொண்டார். இந்த பெண்ணும் தனது குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்பவர்தான். டீனேஜ் வயதிலேயே கருவுற்றதால் வீட்டை விட்டு பிரிந்து வாழ்ந்து வந்தவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமண வாழ்வில் இணைந்து இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த வாழ்வில் அதிர்ச்சி அளித்தது ஒரு போட்டோ ஆல்பம். ஒரு போட்டோவில் அந்த பெண் தன் தந்தையின் புகைப்படம் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பிறகு விசாரித்த போதுதான் தாங்கள் இருவரும் தாத்தா பேத்தி உறவு முறை கொண்டவர்கள் என இருவரும் அறிந்துள்ளனர். தாத்தா பேத்தி உறவு முறை கொண்டவர்கள் என தெரிந்த பிறகும் கூட இருவரும் சேர்ந்து வாழவே விரும்புவதாக இருவரும் தெரிவிக்கின்றனர். உண்மையான காதலுக்கு தடைகள் ஏதுமில்லை என்கின்றனர் இந்த வினோத தம்பதியினர். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.